காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சியில் உயரம் குன்றிய குள்ளத்தன்மை குறைபாட்டினை சரி செய்யும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் போஷான் அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய அளவில் 6 வயது வரையிலான குழந்தைகளின் குள்ளத்தன்மையை 38.4%லிருந்து 25% குறைக்க இந்த திட்டத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இம்மாவட்டத்தில் 940 குழந்தைகள் நல மையம் செயல்பட்டு வருவதாகவும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை சரி செய்ய அவர்களுக்கு சத்தான உணவு வழங்கப்படுவதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குநர் சர்குணா தெரிவித்தார். கலக்கட்டூர் பால்வாடியில் வந்து 2 பசங்க ரெகுலராக வந்து பால்வாடிக்கு வருவாங்க. இங்கே வந்து டெய்லி முட்டை சாதம் சத்தான பொருள்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்லையும் வந்து வீட்டுக்கே வந்து அரிசி பருப்பு முட்டை காய்கறி எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நான் கன்சீவான 3வது மாதத்தில் இந்த மையத்தில் பதிவு செஞ்சேன். பதிவு செஞ்ச பிறகு எனக்கு அந்த இணையுடை மாவு கொடுத்தாங்க. அந்த மாவை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பு அதெல்லாம் கொடுத்துட்டு இது இப்படிலாம் சாப்பிடணும், இதில் இரும்பு சத்து இருக்குது அதனோட அவேர்னஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்போ இந்த லெஃப்ட் சைடில் தான் படுக்கணும், இந்த சைட் இப்படி தான் படுத்து எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அவேர்னஸும் கொடுப்பாங்க. 5 நாளைக்கு 1 வாட்டி மாவு பாக்கெட் தருவாங்க. 165 கிராம் அதை வந்து நாங்கள் கஞ்சி அப்படி இல்லைனா அடை கோழிக்கட்டை அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். கஞ்சி வர சொல்லி எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெலிவரி ஆனவொடனே இந்த மாதத்தில் தடுப்பூசி போடணும் 45 நாளில், அதுக்கப்புறமேட்டு 6 மாதத்துல தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், செக்அப் போகிறேன். மறந்துட்டாலும் அவங்களே வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்துகிறாங்க. தடுப்பூசிலாம் வந்து அந்த டேட்டில் இந்த டைமில் தான் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனும் தகவல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன அந்த வாகனங்கள்லாம் ரெடி பண்ணுறது, துணி வந்து சேமித்து வைக்கணும், இந்த இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னோடய 2 பசங்களையும் இங்கே தான் பால்வாடியெல்லாம் கொண்டு வந்து நான் விடுவேன். ரெகுலராக நல்லா பார்த்துப்பாங்க. டெய்லியும் சாப்பாடு நல்லா எப்படி சொல்கிறது, கேம்ஸு நிறைய இப்படி வரைதல் நல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். லாக்டவுனில் வாட்ஸ்அப்பில் வீடியோலாம் அனுப்புவாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்களும் அதே மாதிரி எங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 940 குழந்தைகள் நல மையங்கள் செயல்படுகின்றன. அதாவது 844 முழு முதன்மை அங்கன்வாடி மையமும் 96 குறு அங்கன்வாடி மையமும் செயல்பட்டு வருகிறது. நலக்கல்வி மற்றும் இந்த கருத்துக்கள் ஊட்டச்சத்து கருத்துக்கள் வந்து மக்களை சென்று அடைகிற மாதிரி நாங்கள் பல நிகழ்ச்சிகள், 1 ஆகஸ்ட் வந்து தாய்ப்பால் வர விழா, 1 செப்டம்பர் ஊட்டச்சத்து மாத விழா போன்ற பல நிகழ்வுகள் நடத்தி இந்த மற்ற துறைகளோடு ஒருங்கிணைந்து நலக்கல்வி மக்களுக்கு வழங்குகிறோம்.